இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கோடை வெயில் சுட்டெரிக்கிறது இந்த காலகட்டத்தில் கார்களில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் என்ன விளக்குகிறார் மெக்கானிக் ஜெயக்குமார் முதல்ல கார்ல இருக்க டயரை வந்து நல்ல கண்டிஷனாக வச்சுக்கணும் டயர்ல வந்து பட்டன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பாதி பட்டன் கம்மியாக இருந்துச்சுன்னா வெயிலில் வந்து ரோட்டில் ஓடும்போது உராய்வுனால வந்து வெப்பம் ஜாஸ்தியாகும் போது என்ன ஆகும்னா டயரு வந்து வெடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் நல்ல ட டயரு பட்டன் இருக்கிற டயராக வச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நாலு வருஷத்துக்குள்ளே இருக்கிற டயரை வச்சு தான் வண்டியில் ஓட்டணும் பழைய டயர் ஓட்டினாலும் அதுவும் இந்த வெப்பத்தினால வெடிச்சிடும் அது ஒன்று ரெண்டாவது டயரில் காற்றெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பிடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா ப்ரெஷர் வந்து வேரி ஆகாது அது காட்டோட அழுத்தம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் சாதா காற்றுன்னா என்னென்னா ப்ரெஷர் அதிகமாகும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகணும் வண்டி குதிக்கும் ஆனால் நைட்ரஜனில் ஒரே அளவு தான் ப்ரெஷர் இருக்கும் இன்னொன்று நைட்ரஜன் மந்தமான வாயுங்கிறதுனால டயரெல்லாம் சூடாகாது இது இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜு ஒன்று நைட்ரஜன் பிடிக்கிறனால அது போக ஒரு நல்ல ஒரு 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 விஷயம் என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய ரிம்மெல்லாம் துரு பிடிக்காது துரு பிடிக்காது இன்னொன்று ஆனால் அது நல்லா இது வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா குஷனிங் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும் நைட்ரஜனில் மேலே வெளியூர் போகிறதுக்கு முன்னாடி காரில் இருக்கக்கூடிய கூலண்ட் அளவு ரேடியேட்டர் கூலண்ட் அளவு இன்ஜின் ஆயில் அளவு இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது ஃபேன் பெல்ட்டு வந்து பார்த்துக்கணும் வாட்டர் பம்ப் பெல்ட்டுக்கு வந்து நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அது கட்டாகிற மாதிரி இருந்துச்சுன்னா மாற்றிக்கணும் இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் ரெண்டாவது இப்போ பழைய வண்டிகளில் தண்ணி தான் ரேடியேட்டருக்கு ஊற்றிட்டு இருந்தாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு டிகிரியில் வந்து பாயில் ஆயிடும் தண்ணி வந்து கொதிநிலை வந்து நூறு டிகிரியில் பாயில் ஆகிரும் அதே இப்போ வந்து எத்திலின் நிலைக்காலுங்கிற சப்ஸ்டன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க கூலண்ட்டுன்னு சொல்கிறாங்க ரேடியேட்டர் கூலண்ட்டு அது மிக்ஸ் பண்ணுறதுனால நூற்றி முப்பது டிகிரி வரைக்கும் பாயில் ஆகாது அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா மைனஸ் சிக்ஸ்டீன் வரைக்கும் ஃப்ரீஸ் ஆகாது அப்போ ரேடியேட்டர்லாம் இருக்கக்கூடிய கூலண்ட் அளவு செக் பண்ணணும் அப்புறம் ஒரு ஃபேன் பெல்ட்டு இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது நம்ம வெளியூர் போகும்போது ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம கிளஸ்ட்ராப் அடிக்கடி பார்த்துக்கணும் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகுதான்னு பார்க்கணும் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்ரு இருந்துச்சுன்னா பாதி லெவலுக்கு வரும் பாதி லெவல் கொஞ்சம் நேரத்தை ஸ்டார்ட் பண்ணது வரும் அது பாதி லெவலுக்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்கணும் அது அது வந்து அது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வர வண்டி வர வண்டியில் வந்து மீட்ரு கிடையாது லைட்டு வார்னிங் லேம்பு தான் வரும் அந்த வார்னிங் லேப் பிளிங்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா வண்டியை உடனே நிறுத்திடணும் இதெல்லாம் நம்ம முக்கியமானது பார்க்கணும் ஏசி வண்டியில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த நாபெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபேனோட நா ஃபேனோட ஸ்பீட் ப்ளோயர் ஃபேனோட ஸ்பீடு இருக்கும் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரீசர்குலேஷன் மோ சர்க்குலேஷன் மோடு இருக்கும் எப்பவுமே ரீசர்குலேஷன் மோடு வச்சிட்டோம்னா உள்ளே வந்து கூலிங் வந்து கரெக்டாக இருக்கும் இதே வந்து வெளியிலேருந்து காற்று வர மாதிரி வச்சிங்கன்னா வெளியில் ஒரு வெப்பம் இருக்கும் அது வந்து வண்டிக்குள்ளே வரும்போது அந்த குளிர்ச்சியை கொஞ்சம் பாதி பாதிக்கும் அதனால் எப்பவுமே நம்ம உள்ள ரீசர்குலேஷன் மோடு வச்சுக்கணும் ஆனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது என்ன என்னாகுனா உள்ளே இருக்க காற்றை நம்ம சுவாசிக்கும் போது அதில் ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து கம்மியாயிடும் அப்போ நமக்கு சுவாச பிரச்சனை வரும் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் நேரம் கிளாஸ் இறக்கி விட்டால் இல்லாட்டி அந்த ரீசர்குலேஷன் மோடை வந்து ஓப்பன் பண்ணியாக வச்சுக்கணும் வெயிலில் வெயில் போது என்ன பண்ணணும்னா நாலு கிளாஸ் இறக்கி விட்டு ஏசி போட்டுக்கணும் ஏசி நாலாவதில் வச்சுக்கணும் கொஞ்சம் நேரம் உள்ள இருக்கிற சூடெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் கிளாஸை பூரா ஏற்றி விட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு கரெக்டாக ஒன்று ரெண்டு அந்த மாதிரி இதில் வச்சிட்டிங்கன்னா மைல்ட்டாக ஒரே ஒரே அளவு இருக்கும் இந்திய சாலையில் பார்த்திங்கன்னா எழுபது எண்பது இது தான் நிர்ணயிக்கப்பட்ட வேகம் நம்ம எழு ஒரு எழுபது எண்பது தொண்ணூறு இந்த வேகத்தில் ஒரே சீராக போயிட்டோன்னா வண்டிக்கும் நல்லது வண்டியில் மைலேஜும் நல்லா கிடைக்கும் இன்னொன்று வந்து இது மாசு மாசு இது பொல்யூஷன் இருக்காது அதே வேகமாக போகும்போது என்ன ஆகுனா வண்டியில் கூடிய பொருட்கள் தேய்மானம் ஜாஸ்தியாகும் நம்மளுக்கும் வந்து சேஃப்டி கிடையாது அதனால மிதமான வேகத்தில் சீராக போயிட்டு இருந்தோன்னா பிரச்சனை இல்லை